அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க பொறுத்த கர்ணக்கிழங்கு தான். கர்ணக்கிழங்கு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போது வந்து கர்ணக்கிழங்கு வந்து பதியம் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான், அது எப்படி நடவுக்கு முந்தி செய்யக்கூடிய பராமரிப்பு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கர்ணக்கிழங்கு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ முட்டை முட்டையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது நேரடியாக பண்ணக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணணுன்னா இது போல் புட்டுடணும். மொத்தமாக வந்துச்சுன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு கிழங்கு பெருக்காது. இது வந்து இது போல் புட்டு மொத்தமாக எடுத்துடணும். ஒரே ஒரு இலை தான் வரணும், இப்படி தான் இருக்கணும். இது போல் எடுத்து வச்சுக்கணும். அதே போல் ஒரு பெரிய கரணை இருக்குன்னா, இது போல் பெரிய கரணை இருக்குன்னா இதை வந்து பாதியாக வெட்டிடணும். இதுபோல் வெட்டிடணும், இந்த புரு விட்டுடணும், இதெல்லாம் எடுத்துடணும். அதே போல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா நிறைய கொச்ச கொச்சன்னு வந்துடும். கர்ணக்கிழங்கு எல்லாம் புடி புடியாக சின்ன சின்னதாக இருக்கும், அது புடி கரண போல் ஆகிடும். இந்த துளிர் அப்படியே இருக்கணும். இப்போது இதுலேயும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு இது போல் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். ஒரே ஒரு பருவு மட்டும்தான் இருக்கணும், இந்த ஒரு பருவு மட்டும்தான் இருக்கணும். இந்த ஒரு பருவு தான் வந்து இந்த கிழங்கு வந்து நல்லா பெருக்கடிக்கும். இந்த சைஸு கிழங்கெல்லாம் அப்படியே வச்சிடணும். இது ரெண்டும் ஒரே கிழங்கு தான், இது நம்ம வந்து தனியாக வெட்டியிருக்கோம். இவ்வளோ சைஸு இவ்வளோ அளவு உள்ள கிழங்கு நமக்கு தேவையில்லை, கால் கிலோ ஒரு கிழங்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். இதெல்லாம் இந்த இதுவெல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும். நிறைய பேர் வந்து தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இது போல் முளைச்சிடும், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போய் நட்டுடுவாங்க. இது மட்டும் எடுத்து போய் நட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த இலை மட்டும்தான் வரும், கிழங்கு வைக்காது. இந்த கிழங்கோடு வைக்கணும், இல்லை இந்த கிழங்கை பாதியாக நறுக்கி வைக்கணும். அப்போ தான் வந்து கர்ணக்கிழங்கு வந்து கிழங்கு வைக்கும், இல்லைன்னா வைக்காது. இல்லைன்னா இது இதனுடைய வேரில் இதனுடைய தண்டு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் கூட முழுசாக வைக்க போகிறோம். இதெல்லாம் அது புட்டு வச்சிடும் பாருங்க, இதெல்லாம் புட்டுடணும். இப்போ இந்த வெட்டின கிழங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தலை தலைன்னு இதுவாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வந்து சாணியை வந்து கரைச்சி வச்சுக்கணும். இந்த சாணியில் தான் நம்ம வந்து இதை முக்கி தொழிச்சு பூச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து இது போல் துவச்சி எடுத்து வைக்கிறோம். வைக்கோல் இல்லை காஞ்ச புல், அது வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தோம்னா நம்ம காஞ்ச புல் வச்சுருக்கோம், இதில் இது போல் வைக்கணும். இதே போல் நீட்டி நீட்டி வைக்கணும்.
இந்த மேல துண்டு இந்த முளைப்பு வர பக்கம் மேல் நோக்கி இருக்கும் ஏன்னா எந்த ஒரு முளைப்புமே மேல் நோக்கி தான் வரும் அதனால மேல் நோக்கி வைக்கிறோம் அதே போல ஒரு கிழங்கு தப்போ இங்கெல்லாம் வெட்டி இருப்போம் இந்த வெட்டுலாம் முக்கியமா சாணி முழுகி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாணியில் தொழிச்சு மொத்தமாக வச்சிட்டோம் இப்போ வந்து இது மேலே வந்து வைக்கோல் போடணும் இல்லைன்னா பில்லு போடணும் வைக்கோல் தாராளமாக இருக்கிறவங்க வைக்கோல் வந்து பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா காஞ்ச பில்லு போடணும் பச்சை பில்லு போடக்கூடாது பச்சை பில்லு போட்டிங்கன்னா அது வந்து கிழங்கு அழுகிடும் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும் காஞ்ச பில்லாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கனாலுமே தெரியும் நல்லா இது காஞ்சிருக்கும் இது போல் இருக்கிறத மேலே வந்து மூடணும் இது வந்து மூடி வச்சாச்சு மூடிட்டது பிறகு நீங்கள் வந்து அவ்வப்போது வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்கணும் இதுக்கு இது தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாத காலங்களுக்குள்ளே ஒரு மாதங்களில் இது வந்து முளைச்சி வந்துடும் இது முளைச்சி வெளியே கூறு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நடவு வந்து செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இப்போ வந்து நடவுக்கான இது முளைக்கு போடுறதுக்கான நேரம் ஆடி ஆவணியில் நம்ம வந்து நடவு செஞ்சிடலாம் அதனால தான் ஆவணியிலே நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ இதை இன்னும் ஒரு மாத காலங்களில் நம்ம எடுத்து நடவு செய்ய போகிறோம் அப்போதைக்கு வந்து நமக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் இதே போல் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அதனால வந்து இது போல் வந்து தயார் பண்ணிக்கோங்க இந்த மாதங்களில் நீங்கள் வந்து தயார் பண்ணிங்க கர்ணக்கிழங்குனால் நீங்கள் பண்ணலாம் கர்ணக்கிழங்கு நீங்கள் விதைக்கிழங்கு தனியாக கிடையாது நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கலாம் இல்லைன்னா விவசாயிங்கிட்ட போயிட்டு கூட நீங்கள் சின்ன சின்ன கிழங்கு வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு வாங்கலாம் இல்லை பெரிய கர்ணக்கிழங்கு தான் இருக்குன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ கூட வாங்கி நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லா கர்ணக்கிழங்கும் பண்ணலாம் என்னன்னா பிஞ்சு கர்ணக்கிழங்கு அதாவது 3 மாதங்களில் 4 மாதங்களில் புடுங்கின கிழங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஒரு முத்தனை நல்ல கர்ணக்கிழங்கு வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 6 மாதங்களில் புடுங்கலாம் பிஞ்சு கர்ணக்கிழங்கு வச்சோம்னா ஒரு 8 மாதங்கள் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை முளைக்காமல் போயிடாது கண்டிப்பாக முளைச்சி வரும் அதனால வந்து ஒரு நீங்கள் எந்த கிழங்குனாலும் நடவுக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த கர்ணக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எளிமையான பயிர் அதிக பூச்சிகள் இருக்காது அதிகமாக உங்களுக்கு நோய் தாக்குதல் இருக்காது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதனால வந்து கர்ணக்கிழங்கு வந்து உங்களுக்கு தேவையான கர்ணக்கிழங்காவது உங்கள் நிலங்களில் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தற்சார்பு முறையில் எல்லா விவசாயத்தையும் நீங்கள் வந்து முன்னெடுங்க உங்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் கிழங்குகள் எல்லாமே உங்கள் தோட்டத்துக்குள்ளார நீங்கள் உற்பத்தி பண்ண பாருங்கள் அதனால் வந்து அதே இதுவில் தான் நம்ம கர்ணக்கிழங்கும் வச்சுருக்கிறோம் எல்லா காய்கறிகளும் நம்மக்கிட்ட இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்